ஜெய்பல உபாசனாத பகவானுக்கு, ஜெய்பல மகாவீர பகவானுக்கு, மனதகன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகல நீரபிரன் நல்லதை சென்றோர் தமிழக தமிழ் சமணர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். தாய்மை மொழியை சார்ந்த இதர மக்களுக்கும் எமது நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். இரண்டாவது மாதமாக இந்த நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. முதல் மாதத்தை விட இரண்டாம் மாதத்துல தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. அது இல்லாம சமணர்கள் அல்லாதவர்களும் இந்த திருமேனியினுடைய மகத்துவம் அறிந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பளித்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ரிஷி குழுவினருக்கும், சுந்தரதாஸ் ரிஷி, அவரு கலா சவுன்சரி செல்வராஜ் மற்றும் பாஸ்கர், இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். முதன்மையாக இந்த இடத்தை நமக்கு தானமாக கொடுத்திருக்கின்ற இந்த கல்லூரி முதல்வர் தாளாளர் அவர் முனிரத்னம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். குடித்தது மட்டும் இல்ல, பராமரிக்கத்துக்கு உதவி செய்துன்னு வராங்க. நேத்து முந்தினத்துல நான் போன் பண்ணியிருந்தேன் ரிஷிக்கு, இங்க வந்தவாசி வர ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்ப ரிஷிக்கு போன் பண்ண, எங்க இருக்கிறேன்னா இங்கதான் மலையூர்ல தான் இருக்கிறேன், வேலை நடந்துங்குது, ஜேசிபி ஒர்க் எல்லாம் நடந்துங்குது அப்படின்னு. என்னப்பா பண்றேன்னா அவரே பண்ணி தர்றாரு, அந்த கல்லூரி உரிமையாளரே பண்ணி தர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை அவருடைய குடும்பத்தாரை சேர்ந்தவர் அவங்க வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கரகோஷம் எழுப்பி பாராட்டுகள். ஏன்னா அவங்களுக்கு இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு இருக்கிற வேலை நிறைய இருக்குது. அவங்க இடத்த கொடுத்துட்டாங்க, மத்தது நம்ம பார்க்க வேண்டிய வேலை இருந்தாலும் அதை கட்டி கொடுத்து அதுக்கப்புறமா இந்த திருமணிக்கு வராங்க, நாலு பேர் வராங்கன்னு சொல்லி அதுக்கு சீர் செய்த ஜேசிபி வச்செல்லாம் செம்மைப்படுத்தி, அது மட்டும் இல்லாம தன்னுடைய நேரத்தையும் நாத்தியமான அவங்களுக்கு ஒரு நாள் தான் ஓய்வு கிடைக்குது. அந்த ஓய்வு நாள்ல வெளியே எங்கேயும் போக முடியாம இங்க வந்து நம்ம கூட வந்துருக்குது, ஒரு பெரிய விஷயம். இங்க அதே மாதிரி வரன்கள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுலையும் வரன்கள் அறிமுக விழா நடத்துனாங்கன்னா எல்லாரும் திருமேனி பார்த்ததாகவும் ஆயிடும். ஒவ்வொரு மாதமும் திருமேனி பார்த்ததாகவும் ஆயிடும், அங்கேயே அறிமுக விழாவும் அழதாயிடும், மல்டி பர்பஸ் ஆயிடும். அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்குது. இதுக்கு ஏற்பாடு செய்த அந்த ரிஷி குழுவினருக்கு வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம். இப்ப நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், மத வரலாறு ரெண்டே ரெண்டு பிரதிகள் இருக்குது. இந்த பிரதிகள் யாருக்கு தேவைனாலும் வாங்கிக்கலாம், 100 ரூபா ஒரு பிரதிகளுடைய விலை. வாங்க, ஜெயராஜ் ஒண்ணு, அடுத்தது சமுத்திர விஜயன் ஒண்ணு. இந்த திருமேனிகள்லாம் சொன்னார் அவர், எல்லாம் தோன்ற இடம் எல்லாம் திருமேனிகளாகவே இருக்கு. எங்க எல்லாம் நம்ம தோன்றுமோ ஒரு 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல நிச்சயமா ஒரு அருக திருமேனி கிடைக்கும். 3 கிலோமீட்டர் தோன்றீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு கேப்ல தோணுனா நிச்சயமாக ஊர் எல்லையில ஊர் நடுவுல எங்கன்னா ஒரு ஊர் இருக்குது, அந்த தோணீங்கன்னா நிச்சயமா அருக திருமேனிகள் கிடைக்கும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா நம்ம தான் அதனுடைய மகத்துவம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய மகத்துவத்தை அறியாமல் நம்ம வாழ்ந்துக்கணும். அதாவது ஒரு காட்டு வழி பாதை, அந்த காட்டு வழி பாதையை கடந்து செல்லணும்னா ரொம்ப தொலைவு, அது நடுவில் ஒரு குடிசை இருக்குது, அந்த குடிசையில ஒரு கணவன் மனைவி ரொம்ப ஏழையானவர்கள் அவங்க தங்கி இருக்கிறாங்க. யாரும் அந்த காட்டு வழி பாதைக்கு போனோம்னா கடந்து போனோம்னா அந்த குடிசையை தாண்டி தான் போனோம். அது சென்டரா இருக்கிறதுனால அங்க என்ன பண்ணுவாங்க, நடுமையமா இருக்கிறதுனால அந்த காட்டு வழியில அந்த ஓய்வு எடுத்துட்டு போவாங்க. எல்லாரும் ஓய்வு எடுத்துட்டு போவாங்க. அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்க, ஒரு முறை ஒரு வியாபாரி ரத்தன வியாபாரி வராரு, அந்த வீட்டுல ஓய்வு எடுக்கிறார். ஓய்வு எடுக்கிறாரு, அந்த பையன் கல்லு வச்சுன்னு விளையாடிக்கிறான், பேக்கல்ல மாதிரி போட்டு தூக்கி போட்டு விளையாடிக்கிறான். அந்த கல்ல பார்த்த உடனே அந்த வியாபாரிக்கு ஒரு எண்ணம், இந்த கல்லை நம்ம எப்படியாவது அடைஞ்சாகணும், நம்ம இதை போகும்போது இந்த கல்லை எடுத்து போகணும். இதை சிந்தனை பண்ணினேங்கிறார். அதுக்காட்டி அந்த வீட்டுக்காரம்ம வந்தாங்க, வந்து அந்த கல்லை பிடுங்கி ஏதோ மிளகு அரைக்கிறதுக்கு இடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திட்டு மறுபடியும் அந்த பையன் ஓ நடறோம், அந்த கல்லை தூக்கி போடுறாங்க. சமையல் குளத்துல இருந்து என்ன பண்றாங்க, அடுப்புங்கரையில இருந்து, சமையல் குளம்லாம் அங்க தனித்தனியா இருக்காது, எல்லாம் குடிசையில என்ன இருக்கும், அடுப்புங்கரையில இருந்து தூக்கி போடுறாங்க கல்ல. மறுபடியும் அந்த பையன் அந்த கல்லை வச்சுன்னு விளையாடிக்க,
அவர் என்னடா இந்த கல்லை இப்படி தூக்கி போட்டு விளையாட்டா பண்ணிக்கிறாங்களே நினைச்சுன்னு அவர் அந்த அம்மா கேக்குறார், ஏமா ஏமா அந்த கல் எனக்கு வேணும், விலைக்கு கொடுக்குறீங்களா, எவ்வளவு விலைக்கு தருவீங்க, 50 ரூபா கொடுக்குறேன். 50 ரூபா அந்த காலத்துல பெரிய பணம், அவங்களுடைய ஏழ்மையே போயிடும், வளமையாயிடும். ரைட் ரைட்டு, நானு கொடுத்துறேன், உங்களுக்கே கொடுத்துறேன், ஆனா எங்க வீட்டுக்காரர் போயிருக்கிறாரு, பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு, அவர் வந்தவுடனே அவரை ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னா, சரிம்மா நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்றார். அவர் வர வரைக்கும், உங்க ஆத்துக்கார் வர வரைக்கும் வெயிட் பண்றேன், ஏன்னா அந்த கல் அவருக்கு முக்கியமானது. அந்த வீட்டுக்காரன் வந்தார், அந்த அம்மாவுடைய கணவரும் வந்தாரு. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, தோட்டத்துல குடிசைக்கு பின்னாடி இட்டு போயிட்டு குசு குசுன்னு பேசுறாங்க, எங்க எங்க வந்துக்கிறவர் அந்த கல்ல 50 ரூபாய்க்கு கேக்குறாருங்க. அப்படியா, நீங்க வந்த மாதிரி குடுக்கத்தா சொல்லிட்டேன், நான் குடுக்கத்தா சொல்லிட்டேன், நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துருங்க, அந்த குத்துல நான் பையன் விளையாடிங்கிறான், அந்த கல்லை வச்சு விளையாடுங்க, நம்ம அவன் மாதிரி ஒரு கல்லு கொடுத்துட்டா போகுது அவனுக்கு, நமக்கு கஷ்டம் தீரும் அப்படின்றார். சரி நீ கம்முனு நான் பேசிக்கிறேன்றார். அதுக்காட்டி இதை கேட்ட அந்த வியாபாரி, நான் எவ்வளவுனாலும் தரேன், 50 ரூபான் இல்ல எவ்வளவுனாலும் தரேன்றார். இவர் கேக்குறார், அந்த ஏழை குடிசை வாசி கேக்குறார், அதான் போட்டோம் கடைசியா எவ்வளவுதான் தருவேன் அந்த கல்லு நீ சொல்லு அப்படின்றார். அப்பதான் அந்த வியாபாரி சொல்றார், 1 கோடி ரூபாய் தருகிறேன், எவ்வளவு தர. அப்போ அவரு சுதாரிச்சினார், தன்னை சுதாரிச்சினார், சுதாரிச்சினார் அந்த விவசாயி குடிசை வாசி சுதாரிச்சின, இல்ல அதெல்லாம் தரத்துக்கு இல்ல, வியாபாரத்துக்கு இல்ல, நீ கிளம்பி போ அப்படின்ட்டார். அது ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டார். உடனே அந்த கல்லை எடுத்து தன்னுடைய சாமி கூடத்துல வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டார். உண்மையில் அது சாதாரண கல் அல்ல, ரத்தினங்கள், ரத்தனக்கல். அதை பார்த்தனால்தான் அந்த வியாபாரிக்கு அதை அடையணும்னு ஆசை. நாமும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமணத்தினுடைய திருமறைகளை, அழகு திருமறைகளை எல்லாம் அறியாமல், அதனுடைய மகத்துவம் அறியாமல், இங்க கூட சொன்னாங்க அது மூலியா இருக்குது, அதுக்கு பூஜை பண்ணலாமா, நம்ம மூலியா இருந்தா கம்மனு விட்டுக்குவாங்க, தூக்கி போட்டுருவாங்க நம்ம வீட்டுல, சொல்லுங்க பாக்கலாம், நம்ம மூலியாயிட்டோம், ஏதோ ஒரு காரணத்தாலும் மூலியாயிட்டோம், சரி வேண்டாம் தூக்கி போட்டுலாமா, முடியுமா, முடியாது. அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் அது என்னன்னா இருந்தாலும் இருக்கட்டும், சுவாதீனமே இல்லாமல் இருந்தால் கூட அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும், மூச்சு காத்து போய் வர வரைக்கும் அவங்களை வைத்து காப்பாற்றுகின்றோம். புரியுதுங்களா, அந்த மாதிரி திருமேனிகள் ஆயிடுச்சு. அவங்களுடைய பக்தாமர் சுவாசத்தான் சொல்லுவாங்க, உலகத்துல எங்கையெல்லாம் நல்ல அணுக்கள் இருக்குதோ, பரமாணுக்கள் இருக்குதோ, அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் ஜனபிம்ப உருவம். அப்படிப்பட்ட ஜனபிம்ப உருவத்தில் பின்னம் இருந்தாலும் அதை வழிபடக்கூடியவர்கள் நாம் தான், நம்முடைய முன்னோர்கள் செய்த பிம்பம். எனவே அதில் வழிபடுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அதே மாதிரி அருகு திருமணிகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அந்த அருகு திருமணிகளை எல்லாம் நாம் அந்த பிள்ளாண்டக பண்ணாங்க பாருங்க, அது ஏதோ விளையாட்டுப் பொருளாக வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்ரீதரன் சொன்னார், துணி துவைக்கிறது பயன்படுத்துறாங்க, மழை வந்தா ஆணு ஆப்புக்கு வச்சுக்கிறாங்க, மழை வரத்து நிறுத்தத்துக்குமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவிட்ச் போர்டு மாதிரி அப்படின்னு. அதை ஏதோ ஒரு விதத்துல பயன்படுது, பயன்படாத பொருளே இந்த உலகத்துல கிடையாது. அது மாதிரி திருமேனிகள் நாம் வழிபடுவதால் நம்முடைய அஷ்ட கர்மங்கள் கழியும், புண்ணியம் வராது, புண்ணியம் போவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக இப்ப இங்க உட்காந்துக்கிறீங்க, இந்த 3 மணி நேரமா இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு கர்ம பந்தம், நல்வினை கர்ம பந்தம் தான் சேரும், அதுவே நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் என்று சொல்லி நேரம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களை அனைவரையும் வாழ்த்தி அமைகின்றேன். நீங்க ஒரு சின்ன நியமம் எடுத்துங்க, மாதம் ஒரு முறை நீங்க எந்த கோயிலுக்கு போயிலோ இல்லையோ, ஏதாவது இது மாதிரி இருக்கின்ற திருமேனிகளை போய் தரிசனம் செய்ய, அந்த மாதிரி நியமம் எடுத்துங்க. நீ வேணாம், எங்க பக்கத்துல உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கு, செலவு செய்து போக முடியாது, அதுக்கு நேரம் காலம் இல்ல, நேரத்தை செலவு பண்றதுக்கு எங்களால முடியாது, பணத்தை செலவு பண்றதுக்கு முடியாதுன்னா கூட அங்க பக்கத்துல இருக்கிற அருகாமையில் போயிட்டு நீங்க இது மாதிரி பஞ்சாமிரத பூஜை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல தண்ணி, வடிச்ச தண்ணி, காய்ச்சி வடிச்ச தண்ணி எடுத்துட்டு போங்க, 2 லிட்டர் தண்ணியில சுத்தம் பண்ணிட்டு முடிஞ்ச கந்தம் பால் அபிஷேகம் பண்ணிட்டு கும்பிட்டுவா. அதை விட ஒரு சிறந்த புண்ணியம் வேற எதுவும் கிடையாது. அந்த மாதிரி நியமம் எடுத்தேன், ஒரு திருடன் நியமம் எடுத்துதான். என்ன நியமம் எடுத்துன்னா, இரவு உண்ணாமைக்காக நியமம் எடுத்தினாப்ல, அந்த நியமம் எடுத்ததுனால அவனுக்கு விஷம் வச்சு கொடுக்கிற உணவு எடுத்துக்கிட்ட வாய்ப்பு இல்லாத போச்சு. 20 மணி 6 மணிக்கு மேல கொடுக்கறாங்க, அதாவது 4 திருடர்கள் இருக்கிறாங்க, எல்லா திருடர்கள்
திருடிட்டு வராங்க, திருடிட்டு பாகம் போட்டுறாங்க அந்த திருட்டு பொருளை. அப்ப சாப்பாடு வைக்கிறாங்க சாப்பிடறதுக்கு, நைட்டு போயிட்டு வந்து அதுல ஒரு முறை மட்டும் விரதம் எடுத்துக்கிறான், இரவு உண்ணாமை விரதம் எடுத்துக்கிறான், அந்த நியமத்தை எடுத்துக்கிறான். ஆனா அந்த உணவு அவன் எடுத்துக்கல, ஆனா உண்மையிலே அந்த உணவுல விஷம் வச்சு விஷம் வச்சா அவங்க இல்ல ஒருத்தர் எல்லாரும் சேர்த்துட்டாங்கன்னா நம்ம எல்லா பொருளும் நம்ம எடுத்து போயிடலாம் அப்படின்ட்டு உணவு. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன நியமம், எப்படி அவனை உயிரை காப்பாத்திச்சு பாரு, உயிரை காப்பாத்திச்சு எல்லாத்தையும். அதுல இருந்து அவன் என்ன பண்ண, இந்த நியமத்தையே என்ன உயிரை காப்பாத்திச்சிடும் போது இந்த நியமம் எடுத்த அந்த சமண மதத்துக்கு நான் அவன் வேற ஆளு. சமண மதத்துக்காக அவன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து விடுகிறான். அது மாதிரி நம்ம திருவணிகள், நம்ம சமணமா இருக்கிறோம், நம்ம திருவணிகள் எங்க மாசுக்கு வருவோம், வேண்டாம் அதிகமா வேண்டாம். நம்ம நிறைய இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியம், யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். நான் போன முறையே போன முறையே அந்த கேப் எடுத்து வருது, இந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க, ஒரு 40-50 பேர் தான் வருவாங்க, நம்ம கையில 70-75 கேப் இருக்குது, அதை குடுத்துலாம்னு தான் எடுத்தேன். ஆனா இங்க 100 பேர் வந்துக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு முகூர்த்த நாள், திருமண எல்லாம் முகூர்த்தம் நடக்குது, எல்லாம் முகூர்த்தம் பரவாயில்ல. அந்த முகூர்த்தத்தை விட்டு வந்துக்கிறீங்க, உங்களுக்கு முதல்ல பாராட்டுகள். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா அறிவு திருமணங்களையும் வரணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி வைக்கிறேன். ஜெயகுலோ பாசனாக பகவான். கரிகாத்தூர் ரொம்ப ஃபேமஸ், பட்டுக்கு ஃபேமஸ். அந்த கரிகாத்தூர்ல இருக்கிற அறிவு திருமணியில மின்னும் உங்களை அத்தனை பேரையும் நான் சந்திக்கிறேன், அவளா இருக்கின்றேன். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.